சென்னை நிலையில் அதன் பழமைகளை அசைபோடும் இந்த தருணத்தில் இந்நகரம் இழந்த இயற்கை வளமைகளை நினைவு கூறுகிறது இந்த செய்தி தொகுப்பு. காங்கிரீட் காடாக காட்சியளிக்கும் இந்த நகரத்தில் சில பத்தாண்டுகளுக்கு முன்பு புலி சிறுத்தை போன்ற விலங்குகள் நடமாடின என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? நம்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை என்கிறார்கள் இயற்கை வரலாற்று ஆசிரியர்கள். சென்னை நகரத்தில் ஒரு காலத்தில் இயற்கை வளம் நிறையா இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த நகரத்தில் ரெண்டு ஆறுகள், ஒரு நீண்ட கடற்கரை, கடலை ஒட்டிய வனப்பகுதிகள், குன்றுகள் எல்லாமே இருந்தது. நில அளவு செய்து கொண்டிருந்த அதிகாரிகள் அங்கு புலியை பார்த்ததாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் துல்லியமாக வரிப்புலி என்று சொல்லியிருக்கின்றார். ஏரி குளம் என பல நீர்நிலைகளை விழுங்கித்தான் வளரத் தொடங்கியது சென்னை என்கிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள். நம்ம இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது வைல்ட் லைஃப், ஃப்ளாரா எல்லாம் சொல்லும்போது பறவைகளும் அது சார்ந்தது தான். இந்த சுற்றி இருக்கிற நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்க அது அதில் இருக்கக்கூடிய பறவைகளை நம்ம இழந்துட்டோம். இந்த பறவைகள் வந்து இயற்கையின் குறியீடுன்றதை நம்ம மறந்துடுறோம். பறவைகள் எந்த அளவுக்கு சுபிட்சமாக இருக்கோ அந்த அளவுக்கு மனிதன் இருப்பான்றதை நம்ம மறந்துடுறோம். ஸோ இந்த பறவைகள் வந்து மக்களுக்காக பணி செய்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது. வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் சில அரிய தாவர இனங்களும் சென்னையின் வாழ்விடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட்டிருப்பதாக கூறுகிறார் தியோடர் பாஸ்கரன். அரிதான மரங்கள் இருந்தன. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்பாக நான் மருத மரங்களை பார்த்திருக்கின்றேன். அந்த எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு அருகே இன்னும் இருக்கிறதா என்று தெரியவில்லை. வாகை மரங்கள் இருந்தன சென்னையில். இவை மறைவதற்கு ஒரு காரணம், நாம் உள்ளூர் மரங்களை விட்டு வேப்ப மரம், புங்க மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம் போன்ற, வாகை மரம் போன்ற உள்ளூர் மரங்களை விட்டு வெளியூர் மரங்களை அதிகமாக நட்டோம். தகுதியுடையவை தப்பிப்பிழைக்கும் என்ற சார்லஸ் டார்வினின் கூற்றுக்கு ஏற்ப ஒரு காலத்தில் அடர்ந்த வனத்தில் உணவு தேடிய இந்த கீரிப்பிள்ளைகள் சென்னையின் குப்பை தொட்டிகளில் உணவு தேடி பழகி கொண்டதால் தங்கள் இருப்பை இன்றளவும் தக்க வைத்துக் கொண்டதுடன் அதற்காக தினந்தோறும் போராடியும் வருகின்றன.